அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் முஸ்லிம் விவாகரத்து சட்டம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வழக்கறிஞர் பஷீர் அகமது கான். வணக்கம். வணக்கம் சார். முஸ்லிம் விவாகரத்து சட்டம் குறித்து எடுத்து சொல்லுங்க. அதாவதுங்க, விவாகரத்து என்பது வந்து இந்து திருமண சட்டங்கள் வேறு, இஸ்லாமிய திருமண சட்டங்கள் விவாகரத்து முறை என்பது வேறு. இப்போ இந்து திருமண சட்டம் என்பதெல்லாம் வந்து தொகுக்கப்பட்ட சட்டம், எழுதப்பட்ட சட்டம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அப்படின்றாங்க. ஆனால் முஸ்லீம் பொறுத்தளவில் முஸ்லீம் டெசல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் 1939 ஒரு சட்டம் இருக்குது. அதாவது முஸ்லீம் பெண்களுடைய விவகாரத்து பற்றியது, ஒரு திருமண பந்தத்திலிருந்து அவங்க முறிந்து போகிறது, அந்த மாதிரி சட்டம் வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த முஸ்லீம் சட்டத்தில் வந்து மெயினானது, முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா விவகாரத்து நடைமுறைகள். இப்போ இந்து விவகாரத்தில் வந்து இந்து திருமண சட்டங்களில் பிரிவு 13 வந்து டைவர்ஸ், மனவிலக்கு தமிழில் சொல்கிறதுனா, அதை பற்றி வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து சொல்லுது. முஸ்லீமை பொறுத்தளவில் வந்து தொகுக்கப்படாத சட்டம், எழுதப்படாத சட்டம். இந்த முஸ்லீம் சட்டங்கள்லாம் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, அவர் முகமது நபி அவருடைய அவர் காட்டிய பாதை சுன்னா அப்படின்வாங்க. அடுத்தது ஹதீஸ், அதாவது இங்கிலீஷில் வந்து ஹதீத் அப்படின்வாங்க. அவர் வாழ்ந்து காட்டிய நெறிமுறைகள், அந்த அடிப்படையில் தான் வந்து முஸ்லீம் மனவிலக்கு சட்டங்கள்லாம் வந்து உருவானது. இதில் பல பேருக்கு வந்து பல ஐயப்பாடுகள் இருக்குது. முஸ்லீம் மனவிலக்கு சட்டங்களை பற்றிய விவாதங்கள், சர்ச்சைகள், இதையெல்லாம் வந்து அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதை பற்றிய விவாதங்கள் வந்து நிறைய வரும். இப்போ அந்த டாபிக்கு நம்ம போக தேவையில்லை. மனவிலக்கு பற்றி முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் வந்து என்ன சொல்லுகிறது? இதில் 3 டைப் இருக்குதுங்க. தலாக்குன்னு சொல்கிறாங்க. தலாக்குன்றது வந்து ஒரு அரபி சொல்லாது. தலாக்குன்னா மனவிலக்கு, டைவர்ஸ். இப்படி இந்து மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் 13 டைவர்ஸ்னு சொன்னோம்ல, அது மாதிரி முஸ்லீம் இதில் வந்து எழுதப்படாத சட்டம், வழிமுறைகள் அடிப்படையில் தான் வந்து குரானில் இருக்குது. அது அவங்க ஃபாலோ பண்ணுறது எல்லாமே, கடைப்பிடிப்பது எல்லாமே வந்து குரானில் உள்ள வேத வசனங்களில் இருந்தது தான் அவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க. அதில் வந்து அந்த மனவிலக்கு சட்டத்தில் வந்து 3 டைப் சொல்கிறாங்க. தலாக் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மனவிலக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தில் வந்து ப்ரொனவுன்சிங் ட்ரிப்பிள் தலாக், அதாவது இங்கிலீஷில் வேறு மாதிரி சொல்கிறதுனா இன்ஸ்டன்ட் தலாக், ஒரே எடுப்பில் தலாக் 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 என்று சொன்னால் அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்டத்துக்கு புறம்பானது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த கணவனுக்கு வந்து கிரிமினல் ப்ரொசீஜியர் கோடு, குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 பிரகாரம் அவர் தண்டனைக்கு உட்பட்டவர். இங்கே வந்து இப்போ 3 வழிமுறைகள் நான் சொன்னேன்ல, என்ன அது? ஒன்று வந்து தலாக் இ அஹசான், எல்லாம் அரபி சொல் தான் இதெல்லாமே, தலாக் இ அஹசான் அப்படின்றது வந்து ஒரு கணவன் 3 முறை சொல்கிறது, மனைவியை பார்த்து 3 முறை சொல்லி 3 மாத விளக்கு, 3 மாதத்துடைய அந்த மாதவிடாய் பெண்ணுக்கு வருதில்ல, அந்த மனவிளக்கில் வந்து அவங்க பிரிந்து இருக்கலாம். அப்படி பிரிந்து இருந்து அந்த மனவிளக்கை வந்து அவங்க உண்டாக்கி கொள்ளலாம். இந்த 3 மாதங்களுக்குள்ள இருவரும் மனம் திருந்தி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த தலாக் என்பது வந்து சட்ட ரீதியாக நடைமுறைக்கு வராது. அடுத்தது வந்து என்னதுன்னா தலாக் இ பிதத் அப்படின்றாங்க. இதுதான் வந்து அந்த முத்தலாக்குன்னு தமிழில் சொல்கிறாங்களே, பத்திரிகைகளை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, முத்தலாக், அதாவது தலாக் 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 என்று 3 முறை சொல்கிறாங்கல்ல, அதை தான் வந்து இந்த 2வது நடைமுறை வந்து சொல்கிறோம், தலாக் இ பிதத் அப்படின்னு. அப்படின்னா என்னது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் தலாக், ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல இன்ஸ்டன்ட் தலாக் என்று சொல்லுவதனுடைய அந்த அரபி சொல்லு தான் வந்து தலாக் இ பிதத் அப்படின்றது. அவ்வாறு சொன்னால், இப்போ பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே நான் சொன்னேன் சட்டம் ஏற்றிருக்காங்க அப்படின்னு, 3 வருட ஜெயில். அந்த மாதிரி வந்து சொன்னால் 3 வருட ஜெயில். 3வது நடைமுறை வந்து தலாக் ஏ எஹசான் அப்படின்னு. அந்த இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ கணவன் வந்து 1 முறை தலாக் சொல்கிறார்,
உடனே பெரியோர்கள் பார்த்து, ஏன் உங்களுக்குள்ளே புருஷ முன்னாடிக்குள்ளே சண்டை போடுறீங்க, நீங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழலாமே அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. முதிய பெரியவர்கள், குடும்பத்தில் இருக்கவங்க ரெண்டு தரப்பு சார்ந்த பெரியவர்கள் சொல்கிறாங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் திருந்தி மறுபடியும் நம்ம வந்து குடும்ப தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நாம் ஈடுபட்டு கொள்ளலாம் என்று சொன்னாங்கன்னா, அந்த மூன்றாவது பிரிவு தலாக் வந்து நடைமுறைக்கு வராது. அப்போ ஒரு தலாக் வந்து சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேர் விட்னஸ் வேணும், பெண் தரப்புலேருந்து ஒரு ஆள், ஆண் தரப்புலேருந்து ஒரு ஆள். அந்த ரெண்டு பேருடைய விட்னஸை வந்து அதை நடத்தி வைக்கக்கூடிய, இப்போ நீதிமன்றங்களுக்கு போய் சில பேர் வந்து மனவிலக்கு வாங்குகிறாங்க, அதுதான் வந்து சட்டபூர்வமானது. ஏன்னா நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய நடைமுறை தான் வந்து சமுதாயத்திலும் அரசியலமைப்பிலும் சட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சில பேர் வந்து தவறுதலாக அந்த முஸ்லீம் பெருமக்கள் வந்து அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளை வைத்துக்கிட்டு அந்த தலாக் என்பதை வந்து அவங்க நடத்தி கொண்டிருக்கிறது வந்து அது மினி கோர்ட்டு கிடையாது. பள்ளிவாசல் என்பது வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்தால் அதை வந்து அவங்க சேர்த்து வைக்கலாம். ஆனால் வந்து இது போன்ற மனவிலக்குகள் செய்யணும் அப்படின்னா நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை சார்ந்துதான் அவர்கள் சென்று உரிய பரிகாரங்களை அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து மூணாவது தரப்பானது அந்த தலாக்குடைய மூன்று தரப்பை சொல்லிட்டேன். ஒன்று வந்து தலாக் இ ஹசன் அப்படின்றது, ரெண்டாவது வந்து தலாக் இ பிதத் அப்படின்றது, மூணாவது வந்து தலாக் ஏ ஹசான் அப்படின்றது. இது தவிர இப்போ ரெண்டு பேர் வந்து நாம் ரெண்டு பேரும் நிம்மதியான கணவன் மனைவியாக இருக்க முடியாது, நம்ம ஒரு மனவிலக்கு நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து சொல்கிறோம்னா அதுக்கு பேர் வந்து முபாரத். முபாரத்னா டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட், டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட். ஏற்கனவே நம்ம ஹிந்துலால சொன்ன செக்ஷன் 13 டைவர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் 13A மியூச்சுவல் கன்சென்டில் கணவனும் மனைவியும் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை பிரிந்து கொள்வது, இல்லற வாழ்க்கையிலேருந்து அவர்கள் தனித்தனியாக நீங்கள் உங்கள் வழியை பார்த்துக்குங்க, அதே மாதிரி மனைவி நீ உங்கள் வழியை பார்த்துக்குங்க. அப்போ சட்ட ரீதியில் அவங்க நீதிமன்றங்களை நாடி மனவிலக்கு பெற்று அவர் ஒரு கணவன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மனைவி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த குழந்தைகள் என்பது அது வேறு சாப்டர், அது கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஓபி அப்படின்னு அது தனியாக வந்துடும், அதுக்கு தனி சட்டம். இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம மெயினாக பார்க்குறது இந்த மனவிலக்கு சட்டங்களை பற்றி தான் வந்து சுருக்கமான முறையில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கின்றேன். அது அந்த ஐயப்பாடுகள் சில பேருக்கு இருக்குது, எடுத்தவொன்னே தலாக்னு சொல்கிறாங்க அப்படின்னு, அந்த ஐயப்பாடுகளில் வந்து நீக்குவதற்காக தான். சட்ட ரீதியில் வந்து இறைவனே வந்து மனவிலக்கு யாரையும் கோர சொல்லவில்லை, முடிந்த அளவு வந்து சேர்ந்து வாழ்வதற்கு தான் வந்து அந்த குரானில் கூட சொல்லியிருக்காங்க. எடுத்தவுடனே ஒரு பெண்ணை வந்து மனவிலக்கு சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அதே மாதிரி மனைவி அந்த கணவனை பிடிக்கவில்லை, கணவன் கொடுமைப்படுத்துகிறான் அல்லது அவருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லை இது போன்று சொன்னாங்கன்னா அவங்க மனவிலக்கிலேருந்து அவங்க வெளியேறதுக்கு பேர் குலா அப்படின்னு பேர். அப்படி எப்படி தலாக் என்பது வந்து ஒரு ஆணுக்கு ஆயுதமோ அதே மாதிரி குலா என்பது ஒரு பெண்ணுக்கு ஆயுதம் என்று முஸ்லீம் சட்டங்கள் சொல்கின்றது. முஸ்லிம் விவாகரத்து சட்டம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் விவாகரத்து சட்டம் குறித்து எடுத்துரைத்த பஷீர் அகமது கான் உடன் விஜயகுமார்.